ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சட்னிக்கு பதில் நம்ம இதையே வந்து அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அரை கிலோ அளவு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதோ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு நாலுலேருந்து அஞ்சு போல் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகணும். இந்த குழம்புக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, ஸோ பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டு போல் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் பியூரி மாதிரி, அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு விதமான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. இப்போ கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வெடியும் வச்சு எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டான குழம்பு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாலு விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.